அண்ணனும் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், மொழி புரியலேன்னு. எங்களுக்கும் புரியல, ஏன்னா எங்களை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அதனால் எங்களுக்கும் புரியல, ஆனால் உணர்வு ரீதியாக நாங்கள் கனெக்ட் ஆனோம் அப்படிங்கிறத புரிஞ்சு முடிஞ்சுது. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை புரிஞ்சிருப்பாங்க. உணர்ச்சியின் அடிப்படையில் மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களோடு எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கிறார், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்புறம் செய்திகளை நானும் தமிழில் வந்தக்கூடிய டிரான்ஸ்லேஷனை படித்தது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். பிரதமர் அவர்கள் வந்து எதிர்கட்சிகளோட அரசியலே அரசியல் ரீதியாக பார்த்து எதிர்கொண்டிருக்காருங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவர்கள் அரசியல் பண்ணார், பதிலுக்கு அவர் சிக்ஸர் அடிச்சிட்டார். இவர்கள் நோபால் போட போனாங்க, அதுலேயுமே அவர் சிக்ஸர் அடிச்சிட்டார் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக எதிர்கட்சிகள் ஏன்டா பிரதமரை பேச சொன்னோம்னு வருத்தப்படுற சூழலில் ஏற்பட்டிருக்கும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வருத்தப்பட போகிறாங்க, மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திட்டார். இத்தனை வருஷம் காங்கிரஸ் என்ன பண்ணது, வடகிழக்கில் காங்கிரஸ் என்ன பண்ணது, என்னென்ன செய்ய தவறியது, அதை நாங்கள் எப்படி செஞ்சோம்ங்கிறத சொல்லி கண்டிப்பாக அந்த வரலாறை நினைவு கூர்ந்தார். அதை இப்போ இவரும் திரு ஜென்ராமும் அதை குறிப்பிட்டார். 62 இந்திரா காந்தி கச்சத்தீவு இதெல்லாம் இதை 2014 சொல்லும்போது மக்கள் வரவேற்றார்கள். இதெல்லாம் வந்து காங்கிரஸ் செய்த தவறு அப்படின்னு. 9 வருஷம் ஆட்சி முடிஞ்சு 10வது வருஷத்துலையும் நீங்கள் வந்து இதெல்லாம் காங்கிரஸ் செய்த தவறு, அந்த தவறை நிவர்த்தி செஞ்சதை நாங்கள் நிவர்த்தி செஞ்சுருக்கோன்னு தானே பிரதமர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமாக 9 வருஷமாக சிறந்த ஆட்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, மணிப்பூரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வடகிழக்கில் காங்கிரஸ் துடை தெரியப்பட்டிருக்கா இல்லையா, 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட காங்கிரஸ் அங்கே வந்து துடை தெரியப்பட்டிருக்குது. 5 மாநிலங்களை ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் வச்சிருந்தவர்கள் 5 தொகுதிகளை கூட வெல்றதுக்கு வந்து, ஒரு மாநிலத்தில் 5 தொகுதியை கூட வெல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்குன்னா அவர்களோட நிர்வாக சீர்கேடு அவர்களோட செயலின்மை தானே காரணம். அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்த வேண்டியது கடமை தானே. இல்லை, அரசியல் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்த அவர்களை விட புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அரசியல் ரீதியாக பேசும்போது கூட நாங்கள் அவங்க இதெல்லாம் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணாங்க, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அதில் அவர் சொல்லணும்ல. இன்னமுமே குற்றச்சாட்டையை மட்டும் சொன்னால் கச்சத்தீவை மீட்டிருக்கிறோமா நம்ம அப்படிங்கிற கேள்வியில் தொடங்கி, இல்லை வந்து இவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் நாங்கள் திருத்தி இருக்கோம், மாற்றி அமைச்சிருக்கிறோம், அதற்கு எங்களுக்கு 9 ஆண்டுகள் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அது வேற மாதிரி இல்லை. கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு அது இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட், அது வந்து ஒரே நாளில் வந்து தீர்க்கிற விஷயம் இல்லை. அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அங்கே நம்ம இந்த அரசியல் சூழலை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திட்டு நிச்சயமா வந்து விரைவில் இலங்கையே இந்தியாவுக்கு இன்னைக்கு ஆதரவான சூழலா இருக்கு. அது ஒரு மாநிலமா ஒரு மாகாணமா மாறக்கூடிய சூழலும் உருவாகிருக்கு. அகண்ட பாரத்தின் ஒரு அங்கமா மாறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க, மாற்று கருத்தே இல்லை. அதுதான் அவரோட இலக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் அகண்ட பாரதம் உருவாகிறதுல நிச்சயமா இலங்கை இணைக்கப்படும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏன் வரலாறு நினைவுப்படுத்த வேண்டியதுக்குன்னா, 1966 மார்ச் 5ஆம் தேதி குண்டுமலை பொழிந்தார்கள்னு அவர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு நினைவுப்படுத்துகிறார். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மக்களை கொன்று உயிக்கல. 1984 சீக்கிய படுகொலை, அரச பயங்கரவாதம் அரசே முன்னு நடத்துச்சு. அந்த மாதிரி ஒரு பயங்கரவாதத்தை நடத்தாமல் மக்களை வந்து உயிர் சேதத்தை குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தியிருக்கிறார். இராணுவத்தின் மேலும் அந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் மாத்திரம் அப்படிங்கிறது வந்து எப்படி சாதனையா இருக்க முடியும்? 1000 பேர் அவங்க கொண்டு குவிச்சாங்க, நாங்கள் 100 பேரை கொண்டு குவிச்சோம் அப்படின்னு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஆப்சா சட்டத்தை போட்டு அந்த மக்களே ஒடுக்கணும். சொந்த நாட்டு ராணுவமே அந்த மக்களை தீவிரவாதமே ஒடுக்க வேண்டிய சூழலுக்கு இருந்துச்சு. 68 ஏன் வந்து அங்க மணிப்பூர்ல வந்து மைத்திக்கலே ஏன் போராடினாங்க, தனி எனக்கு தனி நாடே போறாங்க, நாங்க எங்க மணிப்பூரை பிரிச்சு கொடுத்துருங்க, உங்களோட சாவகாசமே வேண்டாம். நாங்க ஏன்னா 66 மிசோரம்ல பார்த்தாங்க, பக்கத்து மாநிலம் அவர்களுக்கு தெற்குல இருக்கக்கூடிய மிசோரம்ல குண்டுமலை பொழிஞ்சாங்க. மணிப்பூருக்கு பயம் வந்துருச்சு, இவர்களோட இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து, நம்ம தனி நாடு போவோம் கிளர்ச்சி அடைஞ்சாங்க. அங்கிருந்து தொடங்குது. அப்புறம் அங்கிருந்து கூகி மக்கள் மத்தியில அந்த வன்முறை போராட்டம் தொடர்ந்து. இந்த வரலாறுகளை பிரதமர் பேசும்பொழுது பிரதமர் என்ன சொல்கிறார், நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு. இந்த 70 நாள் நீங்கள் இந்த வரலாறுலாம் பேசுகிறார், இந்த 70 நாளில் இதெல்லாம் நடந்துச்சு, நாங்கள் இந்தந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளவு வீடுகள் எரிக்கப்பட்டுச்சு, இந்த வீடுகளுக்கு நாங்கள் மாற்று வீடுகள் கட்டி தருவோம், இல்லை வந்து அவர்களுக்கு வந்து இப்போ வேறு குடிய அமர்வுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். இப்போ திரு ஜென்ராம் குறிப்பிடும்போது கூட அவங்க திரும்ப வீட்டுக்கு போவாங்களா, எங்கே போவாங்கன்னு தெரியாது, ஏன்னா இப்போ முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து பேசுறதும் இதயத்தில் இடமளிக்கிறது அப்படின்னு பேசுறதற்கும் நிறையா வேறுபாடு இருக்கு. நிச்சயமா அந்த மக்களோட இருக்கிறங்கிறத அவர் வந்து பதிவுபடுத்தியிருக்கார். நம்ம பிரதமர் வீடு திட்டம் இருக்குது, நிச்சயமாக அந்த திட்டத்தில் அனைவருக்கும் வீடு கட்டித்தரப்படும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 70 வருஷமாக வடகிழக்கை கவனிக்காமலே இருந்தாங்க. இன்னைக்கு பிரதமரோட ஆட்சி காலத்தில் தான் ஜல்ஜீவன் திட்டம் கொண்டு வந்து அனைவருக்கும் தூய்மையான இலவச குடிநீர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. பிரதமர் சொல்ற வாதத்துக்கு சொல்ற வாதத்திற்கோ, அதாவது அங்கே 70 நாட்களாக அந்த பிரச்சனை நடக்கும்போது அங்கேயும் மாநிலத்திலையும் பாஜக அரசு தானே ஆட்சியில் இருக்கு. அப்ப அந்த கேள்வியை நோக்கி அது இரண்டு தரப்பு மக்களையும் வந்து சுமூகமான சூழல் கொண்டு வரணும் இல்லையா. ரெண்டு பேருமே கேட்கக்கூடியது வந்து ரெண்டு தரப்புக்கும் எதிரானது. இவர்கள் எஸ்டி அந்தஸ்து கேட்கறாங்க, இவர்கள் வந்து எங்களுக்கு தனி மாநிலம் பிரிச்சு கொடுங்க, தனி அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுங்கிறாங்க. நிச்சயமா அது வந்து சாத்தியம் இல்லையே. இவர்களுக்கு தனி மாநிலம் சரி, தனி அந்தஸ்து கொடுத்தா நாளைக்கு நாகாலாந்து கிரேட்டர் நாகாலாண்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பகுதியும் அசோம்ல பகுதி எல்லாமே வேணுங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கையை வைப்பாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம், இன்னொரு இனத்தை பாதிக்கக்கூடாதுங்கிறதுல மோடி அவர்கள் இதா இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு
இருதரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும், அந்த சுமூகமான சூழலை உருவாக்கணும். எப்படி 2022 மைத்திகளும் கூக்கிகளும் இணைஞ்சு பிஜேபிக்கு வாக்களித்து பெரும்பான்மை ஆட்சியை கொடுத்தாங்களோ, கூக்கி மக்களே வந்து பிஜேபிக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி பெரும்பான்மை கொடுத்தாங்க. நீங்க மணிப்பூர் வரலாறோடையே இது முடிஞ்சு போறது கிடையாது. அவர் பேசினதுல நீங்க வந்து அவர் பேசினதுக்குள்ள நிக்காம அந்த வரலாறுக்குள்ள ஃபுல்லா போயிட்டீங்க. நான் வந்து அந்த வரலாறு தாண்டி அவர் பேசினதுக்குள்ள நின்று நான் கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வரலாறு நிறைய பேசிட்டோம் நாமளும் இங்க ஒரு 20 நாளா பேசிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா ஜூலைலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கேள்வியானது, பிரதமர் வந்து மணிப்பூருடன் இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுகிறார், ஆனால் இவ்வளவு நாட்களாக அதை சொல்றதுக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணுமா அப்படிங்கிறது தானே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதம். எல்லா முயற்சிகளும் செஞ்சிருக்காரு, உள்துறை அமைச்சர் என்னென்ன பணிகள் செஞ்சிருக்காரு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டார்.